வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, வெற்றிகரமாக இன்னைக்கு 9வது நாள் பிரம்மச்சரி சேலஞ்சில் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியில வெட்ட வெளியில இருந்துட்டு பேசலாம் அப்படின்னு வீடியோ போடுறேங்க. சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு போறதுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 9 நாட்கள் கடந்தாச்சு. நேற்று தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. வேக வேகமா பிரம்மச்சரி பயணத்துல வந்துட்டு இருக்கோம். சகோதரர்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, நோஃபேப்ல இருந்தா என்ன என்ன டேஞ்சர்ஸ் ஆச்சுங்களா, என்ன என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நோஃபேப் அப்படிங்கிறது நான் வந்து பிரம்மச்சரியம்னு சொல்ல, நோஃபேப் அப்படிங்கறது மட்டும் வச்சு சொல்றேன். தற்காலத்தில் நிறைய யூடியூப் சேனல்களில் நோஃபேப் நோஃபேப் நோஃபேப்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில், தமிழில், ஹிந்தியில், எல்லா விதத்திலும் பேசுகிறாங்க. நல்ல விஷயம்தான், சிவத்தை தமக்குள்ளாக சேமித்து வச்சுக்கிறது. ஆனால் நம்முடைய ஆற்றலை வந்து இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்யாது ஆச்சுங்களா, சிற்றின்ப நோக்கத்திற்கு நம்ம பண்ணலை. அதே சமயத்தில் உலக பொருள் பற்று வச்சு அதில் செலுத்திடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நெப்போலியன் ஹில் போன்ற வெளிநாட்டு புத்தகவியாளர்கள்லாம் நோஃபேப்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோடீஸ்வர் ரைட்டரு, பலரும் வந்து முகமது அலியிலேருந்து எல்லாருமே வந்து பெருசாக சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உலக விஷயங்களுக்கு நோஃபேப்ல இருக்கிறதுனால முக்கியத்துவப்படுத்தி எழுதி எழுதி சொல்லியிருப்பாங்க. கோடீஸ்வர் நாயர்லாம் ஈர்ப்பு ஆற்றல் இருக்கும், பெண்களை மயக்கீரலா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆச்சுங்களா. ஆனால் இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதில் நம்ம போய் ஆற்றல் விரயம் செய்வோம். அப்போ அதில் நம்முடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வெற்றியும் அடைவோம். ஒரு சிறு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு ரூம் பெட் ஒரு பெட்ரூமு, ஒரு சமையல் செய்வதற்காக ஒரு அறை, அப்புறம் ஒரு ஹாலு எக்ஸஸாக பொருள்களை வச்சுக்கிறதுக்கு, இந்த அளவிலான தேவையே போதும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு. இல்லை ரொம்ப கொஞ்சம் ஆசைகள் அதிகம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக ஒரு ஒரு 5 செண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு வீட்டை வச்சு சிறிய கூட்டில் பெருசாக வாழ முடியும் நிம்மதியாக. ஆனால் நம்ம பிரம்மச்சரியத்தில் ஆன்மீகத்தில் நமக்கு இறைவனின் ஆற்றலை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், 50 செண்ட் 60 செண்டில் வீடு கட்டும் அளவுக்கான முத்திரை பதித்தல்களை ரொம்ப பெரிய அளவில் அடுத்தவங்களுக்கு ஷோகேஸ் காட்டுவதற்காக நம்முடைய ஆற்றலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, பிறரின் வாழ்வாதாரத்தை நம்ம பறிக்கிறோம். புரிஞ்சுதுங்க, நம்ம வாழ்கிறோம், தேவைக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு ஓடுறோம்னு வைங்களேன், பிறரின் வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கு நோஃபேப்ல இருக்கிறதுமே ஒரு காரணமாயிரும். சரியான பாதையில் போகலை அப்படின்னா எப்படி சொல்லான்னா, பிறரின் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை, பிற உயிரினங்களின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி இடத்துல ஒரு 50 எறும்புகள் கூட வாழ்ந்துடும். எவ்வளவோ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய மரத்துக்கு கூட ஒரு 4 அடி இடத்துக்குள்ளேயே அது அவ்வளோ பெரிய மரத்தை வேறு தண்டை ஊனி நிலத்துக்கடியில் வேற பதிச்சு மேலே விட்டு அவ்வளோ நிழலில் கொடுக்கும். அதுக்கு ஒரு 4 அடி இடம் போதும் ஒரு மரத்துக்கே கீழே தண்ட அளவில் சொல்கிறேன். இந்த மாதிரி இயற்கை வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து பிற உயிர்களுக்காக படித்து படித்து வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம நோஃபேப்ல இருக்கிறதுனால உலக பற்றும் பற்று கொண்டு இறை பாதை இல்லாத வெறும் பிரம்மச்சரியத்தையும் உண்மையான ஆழத்தையும் ஆன்மீக பாதையையும் உணராது போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிற உயிர்களின் வாழ்வாதாரத்தையும் எளிமையாக பறிச்சுருவோம். எப்படி சொல்லான்னா, ஒரு ஒரு வயலுக்குள்ளே ஒரு எறும்பு போகிறதுக்கு ஒரு யானை போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கல, அது மாதிரி எத்தனை கோடி சேர்த்துனாலும் அங்கே முடிவில்லாத அளவுக்கு சம்பாரிச்சம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலகத்தில் பிற உயிர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து ஆச்சுங்களா நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாவங்களை சேர்த்திக்கிறோம், கர்ம வினைகளை சேர்த்திக்குவோம் ஆச்சுங்களா. அதனால் அதுக்கு பிரம்மச்சரியத்தில் இருந்து சரியான பாதையில் ஆன்மீக பாதையில் அந்த இறைவனை நோக்கிய பாதையில் போக தெரியாமல் தவறான ஆசைக்கும் பற்றுக்கும் இந்த அடுத்தவங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்குமான ஒரு உலக ஓட்டத்துக்குள்ளே ஓடணும்னு வைங்களேன், அப்போ வந்து அது நம்ம பிரம்மச்சரியத்தில் இருந்து உலகத்தை கெடுப்பதாகத்தான் அர்த்தம். பாவிகளால் மாற்றிடும், அது ஒரு மிகப்பெரிய கேடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் நோஃபேப்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது குதும்ப சித்தர்லேருந்து எல்லா சித்தர்களுமே காமத்தை ஒழித்து கருத்தில் நிலைப்போருக்கு ஏமன் பயப்படுவான், அந்த ஏமன் பயப்படுவான்னா மரணமற்ற பெருவாழ்வு, நீண்ட ஆயுள் ஸ்டேஜ் கிடைக்கும். அப்போ பல வருட பிரம்மச்சரியமெல்லாம் கடந்துட்டு இருக்கும்போது உடல் கடந்தும் கூடுவிட்டு கூடுபாயும் சித்துக்கள்லேருந்து எல்லாமே கைவரப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ ஒரு 40, 50, 60 வருடத்தில் முடிஞ்சு போகாமல் நீண்ட கால வாழ்க்கை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். திருமூலரும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
மாதவர் மாதரை மாயவரும் கூற்றும் என்ன உன்ன காதலாகிய காமம் அழிந்திடும் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டிலும் அப்படின்ட்டு மரணத்தை வெல்லும் மார்க்கம் எங்கே இருக்குது? பிரம்மச்சரியத்தில் நோஃபேப்பில் இருக்கும்போது. அப்போது நம்மளே பல எத்தனை வருடம் வேணாலும் வாழ முடியும் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த தலைமுறைக்கான தேவை அங்கே இல்லாமல் போயிடுது ஆச்சுங்களா. அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் இப்போ இலுமினாட்டிஸு இந்த வெளி உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட குழு உலகத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியே வந்து மரணம் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிற மாதிரியான பல ஆராய்ச்சிகள் கண்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்று நம்முடைய உணர்வையும் உயிரையும் கம்ப்யூட்டர் வழியாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்ஹியூமனிசம் மிஷினிலும் பிற உடலிலும் உயிரை செலுத்தி இது போன்ற ஒரு ஆராய்ச்சிகள்லாம் எப்போவோ கண்டுபிடிச்சி அதில் வெற்றியும் அடைஞ்சதுனால தான் இப்போ உலக மக்கள் தொகையை குறைக்கணும் ஆச்சுங்களா, குறைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ வணிக மருந்துகள் மூலமாக உலகப் போர்களின் மூலமாக மக்கள் மனதை வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு பண்ணி ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ வைப்பதன் மூலமாக பிறரின் வாழ்வாதாரங்களை அழித்து 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 தான் மட்டும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உச்ச நிலைக்கு ஒரு இலுமினாட்டி போன்ற சில கும்பல்கள் அந்த மாதிரியான வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு கூட மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு தெரியுங்களா? நோஃபேப் தான், பிரம்மச்சரியம் தான். அப்போ நோஃபேப்பில் இருக்கும்போது ஆற்றல் விரயம் செய்யாது தானே நிரந்தரமாக வாழ்கிறோம், அதே சமயத்தில் தானே எல்லாவற்றையும் அனுபவித்து எப்போதுமே இருக்கணுங்கும் போது அங்கே புது பிறவிகளுக்கு தேவையில்லாமல் போயிடும். அப்போது குத்து ஒரு பிறந்த குழந்தைக்கு 3 வருஷத்துக்குள்ளே 30 ஊசி குத்து அதனுடைய ஆயுளை அது அந்த ஆற்றலை பெற்றுவிடாதபடிக்கு அதனை பலவீனப்படுத்துங்கிற அளவுக்கு வணிக மருத்துவம் அதை வந்து நம்ப வைக்கிறதுக்கு இந்த காலத்து வணிக குல பெண்களுக்கு சொல்லியா தரணும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு சாராத ஒரு சிலர் வாழ்வதற்காக பலரின் வாழ்வை பலரையும் மனிதராக கூட நினைக்க இயலாத அளவிற்கான முரட்டுத்தனமாக தன்னை உணராத மக்களாக வெறும் நோஃபேப் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வெறும் பிரம்மச்சரியத்தில் மட்டும் இருக்கணும், நோஃபேப்பில் மட்டும் இருக்கணும், உயிராட்டில் மட்டும் விரயம் செய்யாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சாதிச்சிருங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை. நம்முடைய பிறவியின் நோக்கத்தையே அது பாழ்படுத்திடும். இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணான்னு வைங்களேன், நிரந்தரமாக வாழலாம். ஆனால் நம்ம நிரந்தரமாக வாழ்கிறது பிற உயிர்களை வதைப்பதாகவும் பிற வாழும் உரிமையோடு பிறந்த உயிர்களுக்கு வந்து நம்ம பாதகம் செய்வதாகவும் மாறிவிடக்கூடாது இல்லைங்களா. அதனால் இதே மாதிரியே நோஃபேப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நடிகர் பின்னாடியோ எந்த ஒரு அரசியல்வாதி பின்னாடியோ போக மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சியை விட அவர் உள்ளார்ந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்காருன்னு தெரியற ஆரம்பிச்சிடும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது அவங்க வந்து இந்த மாதிரியான இந்த வெளி உலக நடிப்புகள் வெளி உலக போலி பித்தலாட்டங்களில் மயங்க மாட்டாங்க. அது யாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கால அரசாங்கங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய, ஏன்னா அவங்க வந்து எவ்வளவோ இது சாதாரணமாக பார்க்குறோம், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் இதெல்லாம் பண்ணிடுவேன்னு தான் ஓட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு வந்தோடனே அதுக்கு பூசி முழுகும் விதமாக கொஞ்சம் காலத்தை ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு முடிந்த அளவுக்கு பொருளாதார சுரண்டல் வேலைகளை தானே செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான வெளி உலகத்தில் இருக்கும் நம்மை ஆள வேண்டும் நம்மை ஆதிக்கம் செலுத்த வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நம்ம டிஸ்டர்பன்ஸாக அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத மக்களை போல தோண ஆரம்பிச்சிருவோம் ஆச்சுங்களா. ஆனால் அப்போது என்ன ஆகும்? அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்காக சட்டத்திட்டங்கள் அது இதுன்னு எல்லாமே வந்து அப்புறம் உலக வாழ்க்கை நோக்கிய ஓட்டம் வந்து பெருசாக போயிட்டுருக்கோ அல்டிமேட்டையும் தெரியாமல் இருந்தால். அதனால தான் சித்தர்கள் வந்து பிரம்மச்சரியத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பெண்ணின்பத்தையும் காமத்தையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்லி முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கு இணையான அளவுக்கு இறை பக்தியிலும் சிவத்தை நோக்கிய பாதையிலும் நம்முடைய ஆற்றலை வந்து குண்டலினி சக்கரங்கள் வழியாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வதிலும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆச்சுங்களா. அதுதான் நம்ம சுவாசம் ரெண்டு துளையில் சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ரெண்டு கண் இருக்குது, அந்த மாதிரி ரெண்டு காது இருக்குது, அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்திலும் யோக பயிற்சிகளிலும் நம்முடைய ஆற்றலை சரியான வகையில் செலுத்துவதிலும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியும். வெறும் நோஃபேப் மட்டும் சொல்லிட்டு பலரும் வந்து பல ஆயிரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக வாங்கிட்டு பலரும் ஏமாற்றம் அடைகிறாங்கன்ட்டெல்லாம் சகோதரர்கள் மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதான் அவங்கவுங்க கர்மாஸ் இப்போ நோஃபேப் மட்டும் ஜெயிச்சுட்டா போதுன்ட்டு ஓடுனா இது போல் போலிகளிடமெல்லாம் சிக்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆன்மீகத்திலும் நிலைத்து வலிமை அடையணும், இன்னொரு பக்கம் பிரம்மச்சரியத்திலும் நிற்கணும், ஒன்றுக்கொன்று
வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் ரெண்டு ரெண்டு தண்டவாளத்தில் ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு இருந்தா தான் ரெண்டு விதத்திலும் உங்களால் வலிமையாக வர முடியும். இல்லைனா ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பலவீனம் ஆயிடுவோம் அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வெளியிலிருந்து வீடியோ போட்டேன், சித்தர் பாடல்கள் எதையும் நான் இன்றைக்கி எடுத்து பேசலை. மீண்டும் நாளைய தினம் 10வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.